இந்த மரத்துல இப்ப நம்ம மருந்து ரேப்பப் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், எதுவுமே கொடுக்கல. இத பாத்தோம்னா குறைஞ்சது அதுல 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 13, 16, 17, 17, 18, 17, 18, 20 பிஞ்சு பக்கமா இருக்கு. 20 இருக்கு, 20 காய் இருக்கு. இதுல வரீங்க இந்த மரத்துல இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு காய் பிடிச்சிருச்சுன்னு பாருங்க. இது வந்து அது கொஞ்சம் முதல் வந்தவாள், இதுக்கு அடுத்த வந்த பாலை. இது இதுல காய் கொஞ்சம் அதிகமாவே மரமே பாருங்க. இது வந்து அடுக்கடுக்க வந்து இதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமா வந்திருக்கு. அப்படி இந்த பக்கம் இது இது பாருங்க வரேன். குரம்பியெல்லாம் நல்லா ஒட்டும், இனிமேல் மழை காலம் முடியணும், மழை காலத்துல நல்லா ஒட்டணும் பாருங்க. இப்போ இந்த பாலையில தேன் பூச்சி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம இன்டாக்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பூச்சி எல்லாம் செத்து போகாது. கெமிக்கல் கொடுத்தீங்கன்னா தேன் பூச்சி செத்து போயிடும். தேன் பூச்சி சேர்த்ததுன்னா மகரந்த சேர்க்கை இருக்காது, காய்ப்பு திறன் குறைஞ்சு போயிடும். அதாவது பாருங்க இவ்வளவு பிஞ்சு பிடிச்சிருக்கு. காரணம் நீங்க வந்து ஆர்கானிக் மருந்து பயன்படுத்துறதுனால மரத்துக்கும் நிலத்துக்கும் வாங்கி சாப்பிடற நம்மளுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்ல. பூச்சி இருக்கு, இந்த பூச்சி இருந்தா தான் ஆரோக்கியமான பூமி. அதான் ஆமா திருப்பியா இருக்கா உங்களுக்கு.